எனக்கு இதனால் போகிறேன், அன்அவாய்டபிள் வேலையினால் வந்து கலந்துக்குவேன். கடந்து முறை ஒரு இரு முறை அலோவ் பண்ணியிருக்காங்க, இப்போ நான் எதுவும் கேட்கல. இந்த முறை இனிமேதான் அடுத்த நாட்களில் தான் கேட்பேன். இல்லை இல்லை, அந்த தொகுதியை டோட்டலாக புறக்கணிச்சிருந்தாங்க. உனக்கு தெரியும், அம்மா இருந்தப்போ அங்கே அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், ஏன் சில பாலங்கள் டெண்டர் விடப்பட்டு கூட கிடப்பில் கிடக்கணும். இப்போ குடி தண்ணீர் பிரச்சனை அங்கே மோசமாக இருந்தப்போ தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நாங்கள் லாரிகள் மூலம் குடி தண்ணீர் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அரசாங்கம் கொஞ்சம் அந்த தொகுதியை கவனிக்கிறதா சொல்கிறாங்க நிர்வாகிகள். மற்றபடி அந்த தொகுதி மக்கள் அவர்களை ஆளுங்கட்சியை தோற்கடிச்சிட்டாங்கிறதுனால சுத்தமாக அம்மாவுடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சிங்கிறாங்க. அம்மாவுடைய தொகுதி அது. இப்போ யாரோ இன்னொருத்தர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுனால அந்த தொகுதி மக்களே புறக்கணிக்கின்ற அளவுக்கு தான் அங்கே சுகாதாரம், கழிவுநீர் வசதி, சாலை வசதிகள், குடிநீர் வசதி எதுவுமே அடிப்படை வசதிகள் கூட சரியாக அங்கே பராமரிக்கப்படவில்லை என்பதா உண்மை. அது உங்களுக்கு நீங்கள் அங்கே போய் மக்களை விசாரித்தாலே தெரியும். ஒருத்தர் யாருங்க? ஆமாம், அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு அடுத்த நாள் ஏப்ரல் 19 அன்றைக்கு நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பதிவு செய்வதற்காக அங்கே இன்றைக்கு கூட்டம் போட்ட போய் அவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட, நீங்கள் ரெண்டு பேரும் இதில் கையெழுத்து போட வேணாம், நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கீங்கன்னு சொல்லி அன்றைக்கு அவங்களா, நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்தால் உங்கள் பதவி போயிடும், அதனால் நீங்கள் வந்து தனித்திருந்த செயல்படுங்கன்னு தான் சொன்னேன். நேற்று தான் உங்களுக்கு தெரியும் அவங்க எதுக்காக திரு பெரியவர் ரத்ன சபாபதியோ சகோதரர் கலைச்செல்வன் இன்னைக்கு இப்படிலாம் நேற்று பேசினாங்க. நான் பார்த்த தொலைக்காட்சியில் எதற்காக பேசுகிறார்கள், யார் சொல்லி பேசுகிறார்கள் தெரியும். போன வாரம் வரைக்கும் அவங்க என்ன பேசினாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு உங்கள் தொலைக்காட்சிகள்லேயே அவர்கள் எப்படியெல்லாம் பேசினார்கள். மக்கள் சந்திப்பு பயணத்தப்போ நான் அங்கே போனப்போ விருத்தாசலம் தொகுதியிலே அவர் எப்படி பேசியிருக்கார் கலைச்செல்வன் என்பதும், திரு ரத்ன சபாபதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் நான் போனப்போ நான் கலந்து கொண்ட மீட்டிங்லேயே அவர் எப்படி பேசியிருக்காங்கங்கிறது என்னை விட பொதுமக்களுக்கு நல்லா தெரியும், எங்கள் கட்சி தொண்டர்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அதனால் பதவியை காப்பாற்றி கொள்வதாக சென்றிருக்காங்க, அதனால் தப்பு இல்லை. பெங்களூர் போயிட்டு வந்தீங்க சார். ஆமாம், அடுத்து என்ன என்ன பண்ணலாம்? தொழிற்சியா நிர்வாகிகள் வெளியேறது ஒரு சைடு, ஒரு சைடு அதாவது தேர்தல் தோல்விக்கு அப்புறம் சில நிர்வாகிகள் வேறு கட்சிகளுக்கு சென்றிருக்காங்க. செல்கிற போகிறப்ப அவங்க எப்படியெல்லாம் எங்களுக்கு எதிராக பேசிட்டு போகிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து பொதுமக்கள் மத்தியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வீழ்ச்சி அடைந்துட்டு அதில் உள்ள நிர்வாகிகள்லாம் போகிறாங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காக தான் ஆளுங்கட்சியும் சரி பிரதான எதிர்கட்சியும் முயற்சி செய்து. ஆனால் இந்த நிர்வாகிகள் போகிறாங்களே, அவங்க கூட யார் போகிறா? நிர்வாகிகளை வைத்து தான் ஒரு கட்சி இருக்கா? இப்போ தேனி மாவட்டத்திலேருந்து ஒரு நிர்வாகி போனார், அடுத்தது அங்கே மாவட்ட செயலர் பொறுப்பு நிர்வாகி அறிவிச்சாச்சு. அவர் 95 ஒன்றிய செயலராக இருக்கின்ற திரு முத்துசாமியா அங்கே நாங்கள் பொறுப்பாளராக அறிவிச்சிருக்கோம். அதனால் ஒரு நிர்வாகி போகிறதுனாலேயே ஒரு இயக்கம் வீழ்ச்சி அடைந்தவுடன் யாரும் கனவு கண்டாங்கன்னா அது பொய்ங்கிறத வருங்காலம் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் நிரூபிப்பாங்க. இப்போ இந்த இயக்கம்ங்கிறது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட இயக்கம். வெற்றி தோல்விக்கு பிறகு ஒரு சில நிர்வாகிகள் போகிறது அவங்க சுய காரணங்கள் தான், அதை போய் நம்ம தடுக்க முடியாது. அதனால் நாங்கள் வீழ்ச்சி அடைஞ்சிருவோங்கிற ஒரு பிம்பத்தை இன்றைக்கு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் உருவாக்க பார்க்குது. அது நிச்சயம் அதை பொய்யாக்கும். சின்னம்மாவா? அவங்களுக்கு எல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல, எல்லாம் பார்த்துட்டாங்க. இந்த மாதிரி தோல்விக்கப்புறம் இது மாதிரி போவாங்கங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா கடந்த 30 அவங்க அம்மா கூட இருந்தப்போ இதெல்லாம் அனுபவங்கள்லாம் இருக்குது. அதனால் ஒரு தோல்வியே ஒரு இயக்கத்தை சரிச்சிடும்னு யாரும் நினச்சாங்கன்னா அது உண்மை என்பது இல்லை என்பதை காலம் நிரூபிக்கும்.
அவரை கேளுங்க, என்ன போய் கேட்குறீங்க? இன்னைக்கு சொல்கிறாங்க, ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட தேர்தல் நேரத்தில் அவங்க யாருக்காக படையாட்டுறாங்கன்னு தெரியும். பாவம், பதவியை காப்பாற்றிக்க தான் போகிறாங்க. அவங்க சொல்கிறத பெருசு பண்ண, எங்கள் கூட இருந்தவங்க நாங்கள் அவங்க மாதிரி இறங்கி போய் அரசியல் பண்ண விரும்பவில்லை. பதவியில் இருக்கிறதுக்காக போயிருக்காங்க, வேறு ஒன்று.